இது உங்க எஸ்எம்ஏ தமிழா சேனல். இப்ப நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மீ பேண்ட் த்ரீ ஓட ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கிட்டோட பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். நம்ம மீ பேண்ட் டிவைஸ் இருக்கு இதில். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டாப் மீ பேண்ட் ஸ்டாப்பு, அடுத்து மேனுவல் புக்கு, நெக்ஸ்ட் வந்து மீ பேண்ட் சார்ஜர். இப்போ மீ பேண்ட் டிவைஸை அவுட் பண்ணுமே ரிமூவ் பண்ணுவோம். இப்போ மீ பேண்ட் டிவைஸை நம்ம எப்படி நம்ம ஸ்டாப்பில் மாற்றுறது பாருங்கள். பழைய மீ பேண்ட் டூ மாதிரி இது இல்லை. மீ பேண்ட் வந்து ரொம்ப வெளியே அவுந்து சீரமாக வந்துடும். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்லா மீ பேண்ட் வந்து நம்ம உள்ளே என்னென்ன ஆப்ஷன் இருக்குது பார்ப்போம். நம்ம இது வந்து ஸ்டெப்ஸ் நம்ம எவ்வளோ தூரம் நடந்திருக்கோம் நம்ம வந்து அது வந்து ஆட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ், நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ தூரம் நடந்திருக்கீங்க அது ஆட் ஆகும். நம்ம இது வந்து பேனடு, நம்ம வந்து எவ்வளோ தூரம் நடந்திருக்கோம் அந்த அதோட கலரி வந்து எவ்வளோ பேனட் ஆகிருக்கு அது ஆட் ஆகும். நெக்ஸ்ட்டு பேட்டரி பெர்சன்டேஜ் அது வந்து காமிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து கீழே வந்து மேலே கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா மோரில் நீங்கள் போனீங்கன்னா ஸ்டாப் வாட்ச் இருக்கும். நெக்ஸ்ட்டு சைலண்ட் மோடு, சைலண்ட் நீங்கள் ஃபோனை இதுலேருந்து சைலண்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணிவிட்டு. இது ஃபைண்ட் டிவைஸ் நம்ம ஃபோன் இது நீங்கள் ஆப்பிலேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஃபோன் வந்து ஃபோன் எங்கேன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா இது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபோன் வந்து சவுண்ட் வரும். இது வந்து இதோட வால்வு போகிற மாதிரி நீங்கள் மூணு வால்வு இருக்கும். நீங்கள் ஆட் பண்ணி நீங்களே செட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஹார்ட் ரேட் சென்சார், இதில் முக்கியமான ஒரு இது வந்து ஹார்ட் ரேட் சென்சார் பின்னாடி இருக்குது. ஆப் மூலமாக கனெக்ட் பண்ணுறது அந்த ஆப்பு காமிக்கும் உங்களுக்கு. ஆப் பேர் வந்து மீ ஃபிட். இது ப்ளே ஸ்டோரில் நீங்கள் ஏற்றிக்கோங்க. ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா இப்போ நீங்கள் ஆப்புக்குள்ளே போனோன்னா சைன்இன் கேட்கும், சைன்இன் சைன்அப் கேட்கும், சைன்இன் கொடுங்க. நான் வந்து கூகுள் அக்கௌண்ட்டில் போகிறேன். நீங்கள் மீ அக்கௌண்ட் இருந்தால் மீ அக்கௌண்ட் கொடுங்க. இது வந்து இங்கே அக்ரி கேட்கும், சாஃப்ட்வேர் யூசர் ரிலீஸ்னு கேட்கும், அக்ரி கொடுக்கோங்க நீங்கள். இப்போ நம்ம இந்த மீ பேண்ட் வந்து நம்ம வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஆட் டிவைஸ் பேர் டு மீ பேண்ட் த்ரீ கொடுங்க. கனெக்டிங் ஆகிட்டுருக்குது. இதில் வந்து பேண்ட் இருக்கும், பேண்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ சர்ச்சிங் ஆகிட்டுருக்கும். மீ பேண்டை கிட்ட வைங்க நீங்கள். இப்போ இதில் வந்து மீ பேண்ட் வைப்ரேட் ஆகும். இப்போ நீங்கள் டேப் டேப் த பட்டன் கிடைக்கும், கிளிக் பண்ணுங்கள். இதில் ஒரு கோடு வரும், நீங்கள் கோடை நீங்கள் கிளிக் இதில் கோடை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். 0521 இப்போ இது வந்து அப்டேட்டிங் ஃபயர் வேர்ஸ் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். இதுலேருந்து ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். இப்போ வந்து இப்போ ஸ்வைப் டு பிட்வீன் ஐட்டம்ஸ் வரும். இப்போ நீங்கள் ஓவனாக நீங்கள் ஈஸியாக தேவையில்லை, நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பேக் போய்க்கோங்க. இப்போ இப்போ வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பேட்டரி பெர்சன்டேஜ் வந்து 90% இருக்குது. இப்போ நீங்கள் இதுக்குள்ளே போய் இப்போ நம்ம இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குது பார்ப்போம். நம்ம இன்கமிங் கால் அலர்ட் பண்ணுறது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அலாரம் அலர்ட்டு. நீங்கள் மீபன் கையில் கட்டி நீங்கள் படுக்கலாம். இது வந்து ரொம்ப வெயிட் இருக்காது. அதுக்கடுத்து வந்து ஆப் அலர்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஐடியல் அலர்ட். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் சேரில் உட்காந்துருக்கீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மேலே உட்காந்துருக்கீங்கன்னா அது ஐடியல் அலர்ட் பண்ணலாம். இதில் மோரில் போனீங்கன்னா அது இதை நீங்கள் எடிட் பண்ணலாம். நீங்கள் ஆப்பெல்லாம் ஃபைன் பேண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மீபன் வந்து வைப்ரேட் ஆகும். இப்படி
வைப்ரேட் ஆகும். பேண்ட் லொக்கேஷன் நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்டாக ரைட் ஹேண்டில் மட்டும் போகிறீங்கன்னா அந்த லொக்கேஷன் கேட்கும். பேண்ட் ஸ்க்ரீன் லாக், பேண்ட் ஸ்க்ரீன் லாக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து இது மாட்டிட்டு நீங்கள் வந்து இப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் லாக் ஆன் ஆகும். அந்த ஆப்ஷன் இருக்குது இல்லை. நெக்ஸ்ட் வந்து பேக் வைக்குங்க. ஒர்க் அவுட் நீங்கள் இந்த வாட்சை நீங்கள் வந்து மாட்டிட்டு நீங்கள் வந்து ஜாக்கிங் போனீங்கன்னா அதோட ஜிபிஎஸ் மூலிமா நீங்கள் வந்து எங்கே இருக்கீங்க அந்த இதெல்லாம் நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ தூரம் போயிருக்கீங்க, எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கீங்க அதிலே பார்த்துக்கலாம். சார் நம்ம வந்து எப்படி ஆன் பண்ணுறது உங்களுக்கு காமிக்கிறாங்க. கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணுங்கள், ஆட்டோ ரெட் சென்சார் இருக்கும். இப்போ இது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் நேரம் ஆகும். 92% வந்துருக்கு எனக்கு இப்போ. ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸ் வந்து 2000. இப்போ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிட்ட உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே பாய்.